ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் நம்ம திமுக கனிமொழி எம்பி அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு ரொம்ப கவலைப்பட்டு ஒரு கருத்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு அவங்க கவலைப்பட்டிருக்காங்க. என்ன கவலைப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தும் தனது கட்சிக்காரர்களை தடுக்க முடியாத திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ் மக்களை பற்றி எப்படி கவலைப்படுவார் அப்படின்னு அண்ணாமலை அவர்களுக்கு அவங்க வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதற்கு அண்ணாமலை அவர்கள் தரமான ஒரு சவுக்கடி கொடுத்து கனிமொழி அக்காவிற்கு அந்த பதிவை டேக் செய்து தரமான ஒரு சவுக்கடி கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அண்ணாமலை அவர்கள் கனிமொழி அக்கா போட்ட அந்த ட்வீட்டுக்கு பதிலடி அடித்து கொண்டு புரள, அது ஒன்றும் திமுக மேடை இல்லை சகோதரி கனிமொழி அவர்களே, ஒவ்வொரு மாநிலத்திலும் மாநில கீதம் பாடிய பிறகுதான் வேற மாநிலத்தின் வாழ்த்து பாடல் இசைக்கப்படும் என்பது நியதி. அந்த நியதியைத்தான் கர்நாடக மாநில முன்னாள் துணை முதல்வர் திரு ஈஸ்வரப்பா அவர்கள் சுட்டிக்காட்டினார். அடுத்து வர வரிகள் தான் தரமான ஒரு மரண கலைன்னு கூட சொல்லலாம், அந்த அளவுக்கு கலாய்ச்சிருக்காரு. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நமது தேசிய கொடியை ஏற்றிய பின் தேசிய கீதத்தை இசைக்க வேண்டும் என்று தெரியாத ஒரு தலைவரை வைத்துக் கொண்டு இதெல்லாம் உங்களுக்கு தேவைதானா கனிமொழியாக்கா? கன்னடமும் கலி தெலுங்கும் கவி மலையாளமும் துழுவும் என்ற வரியை தமிழ்தாய் வாழ்த்திலிருந்து நீக்கி மாநில பிரிவினையை விதைத்த சரித்திரம் அல்லவா உங்களது? தமிழ் மக்களை உங்களிடமிருந்தும் திமுகவினரின் மலிவான அரசியலிலிருந்தும் காப்பாற்றுவதே எங்கள் ஒரே பணி. கவலை வேண்டாம், அதாவது தமிழ் மக்களை நினைச்சு நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம். உங்ககிட்ட இருந்தும் உங்க திமுக கட்சிக்காரங்கள்ட்ட இருந்தும் நம்ம தமிழ் மக்களை காப்பாற்ற வேண்டியதுதான் எங்களுடைய ஒரே பணி அப்படின்னு கனிமொழி அக்காவுக்கு தரமான ஒரு சவுக்கடி கொடுத்து ஓட விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம அண்ணாமலை அவர்கள். இந்த பதிலடி பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. கனிமொழி அக்காவுடைய கமெண்ட்ஸ் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.